यदद्यमित बुद्धिना बहुल मोह भाजा मया गुणग्रथित कायवांग मनस वृत्ति वैचित्र्यतः अतर्कितहिताहित क्रम विशेषमारभ्यते तदप्युचितमर्चनम परिगृहान रंगेश्वर। श्री अभीति स्तम மூன்றாவது பத்தியம் இது. முதல் ரெண்டு பத்தியங்களில் பயம் போக வேண்டுமென்றால் ரங்கநாதனுடைய கிருப்பைக்கு பாத்திரமாக வேண்டும், அவனை அடைய வேண்டும் சதிச்சர். அந்த ரங்கநாதன் எப்படி ஒரு ஜோதிஷன் அந்த ஸ்ரீரங்கத்தில் எழுந்துள்ளிருக்கான் பிராட்டியோடு கூட, அந்த ஜோதிஷ்க்கு என்னென்ன விசேஷங்கள் உண்டுன்றது ரெண்டாவது பத்தியத்தில் சாதிச்சார். அப்படிப்பட்ட அந்த ஜோதிஷி அந்த ரங்கநாதன் அவனை பற்றி தான் இப்போது துதி பண்ண ஆரம்பிக்கிறார். ஆனால் ஆரம்பிக்கச்சேவே கவியாக இருக்கக்கூடிய சுவாமி தேசிகன் இத்தர பத்தியங்களில் இத்தர ஸ்துதிகளில் பார்த்த மாதிரியே தன்னுடைய நெய்ச்சல சந்தானத்தை இங்கே வெளிப்படுத்துகிறார். சுவாமி தேசிகன் நாம் வந்து அவதாரமாக பாவிக்கிறோம் சம்பிரதாயத்தில், அது ஒரு ரீதி. அல்லது நாம் இப்படி ஒரு கால் இப்படி யோசித்தோம்னா சில பேர் அது கூட நம்ம நம்முடைய சம்பிரதாயத்தில் அப்படி நினைக்கிறது கூட நிறைய பேருக்கு திருவுள்ளம் இருக்காது. ஒரு கவின்னு பார்த்தோம்னா அந்த கவியினுடைய படைப்புகள் வந்து நாளாக நாளாக என்னென்ன பரிமளிக்கும். அப்படி பார்க்கச்சே ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் போன்ற ஸ்தோத்திரங்கள்லாம் முதல்ல பண்ணப்பட்டது, இந்த அபீதி ஸ்தவம் அப்புறம் எத்திராஜ சப்தத்திலாம் பின்னாடி வந்தது, அதனால் இவைகளில் இருக்கக்கூடிய ஒரு உத்கிருஷ்டம் வந்து ஜாஸ்தி, இந்த ரிச்னஸ் ஆஃப் போயட்ரி வந்து ஜாஸ்தி அபீதி ஸ்தவம் அப்புறம் எத்திராஜ சப்தத்தி எஸ்பெஷலி நல்லா இருக்கும். அந்த அந்த ஆழம் கம்பீரமாக இருக்கும். அப்படி பார்க்கச்சே இந்த பத்தியத்தில் சுவாமி தன்னுடைய அந்த நெய்ச்சல சிந்தானத்தை வெளிப்படுத்துகிறார். யது தத் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். யது அத்ய ததபி உச்சித்தம்னு, எது அதுன்னு சுவாமி நம்மாழ்வார் எப்படி எவனவன் அப்படின்னு சொன்னாரோ, அவன் இவன் அப்படின்னு சொல்ல பிரயோகம் பண்ணாரோ கிட்டத்தட்ட அதே மாதிரின்னு வியாக்கியானத்தில் இதை கொண்டாடுறார். இப்போ என்ன சொல்கிறார், மித புத்தின்னு சொல்கிறார் தன்னை, ரொம்ப சிறிய ஞானத்தன்னு ஆழ்வார் சாதித்த மாதிரி இங்கே மித்த புத்தின்னு சொல்லிக்கிறார். சரி கொஞ்சோண்டு புத்தி இருந்தாலும் பரவாயில்ல, அது தெளிவாக இருக்குன்னு கேட்டால், அதுவும் பகுல மோக பாஜான்னு போட்டுண்டார். அதுவும் ஒரு மோகத்துக்கு ஆட்பட்டு கலங்கி போயிருக்கு. அதுவும் இல்லாமல் என்னுடைய மனசு உடல் வாக்கு மூணுமே குணக்கிரத்தம் ரொம்ப அழகாக சாதிக்கிறார். நாம் பத்த தசையில் இருக்கச்சே சரீரமானது நம்மை அதாவது ஆத்மாவை கட்டுப்படுத்துறது. எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு கேட்டால், அந்த பிரகிருத்தியில் இருக்கக்கூடிய மூன்று குணங்கள்னால, அதுதான் மாயை மமமாயா துரத்தியா ஏஷா குணமயி மமமாயான்னு கண்ணன் கீதையில் சொல்கிறான். நம்ம சொல்லிச்சே மாயின்றது நமக்கு மாயாஜாலம் மாதிரி கிடையாது, மாயான்றது பிரகிருதி எம்பெருமானுடைய சக்தி, அது எம்பெருமானை நமக்கு காட்டாமல் தடுக்கிறது, நம்முடைய ஆத்மஸ்வரூபத்தையும் ஆவிர் பவிக்க விடாமல் தடுக்கிறது. அதுதான் சுவாமி இங்கே சொல்ல போகிறார். குணக்ரதித்த காயவாங் மனசபக்தி வைச்சித்திரத்தகன்னு. அப்படி இருக்கக்கூடிய அடியேன் என்ன பண்ணுறேன்னு சொன்னால், இப்படி தான் பண்ணணும்னு ஒரு முறை இருக்கு இல்லையா, அந்த முறையை தெரியாமல் யோஜனை பண்ணாமல் முதல்ல இது முதல்ல அதுன்னு தெரியாமல் நான் மாட்டுக்க ஏதோ ஒரு கிரமத்தில் ஆரம்பிக்கிறேன். அதை நீயே உச்சிதம் அர்ச்சனம் அர்ச்சனை மன்னிச்சு ஒரு ஒரு சைலி ஒரு பத்தி உண்டு. நம்ம திருவாராதனை மன்னிச்சே கூட ஒரு பத்தி உண்டு. முதல்ல போய் எம்பெருமானை சேவிச்சு திருக்காப் மணி சேர்த்து திருக்காப்ப நீக்கி அவனுக்கு சில ஸ்தோத்திரங்கள் சொல்லி அப்புறமா திருப்பள்ளி வச்சு இத்தியாதிகள்லாம் பண்ணணும். அதற்கு பிறகு அர்க்யம் பாத்தியம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதை கூட அரிய எனக்கு ஒழுங்காக பண்ண தெரியாது, அதனால் எது ஹிதம் அஹிதம் எது கரெக்டு தப்புன்னு தெரியாமல் நான் மாட்டுக்க இங்கே என்னால் ஒன்று ஆரம்பிக்கப்படுறது. ரங்கேஸ்வரா அதை நீ வந்து உச்சிதமாக்கி நீரே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு அழகாக இங்கே சாதிக்கிறார். ரங்கேஸ்வரன்றதான் இங்கே சம்போதன பதம். ரங்கத்துக்கு ஈஸ்வரனாக இருப்பவனே, மொத்த பிரபஞ்சத்துக்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய ரங்கநாதா பரிகிரகான கிரக தாத்து ஆதானம்னு பெயர்றதுக்கு எடுத்துக்கொள்ளுதல் ஸ்வீகரித்தல். அப்போ அந்த பரின்றது உபசர்க்கம் நன்றாக வச்சுக்கலாம். அதில் லோட் லக்காரம் மத்தியம புருஷாக இயக்க வச்சனம் ஒரு பிரார்த்தனா அது. துவம்னு அர்த்தம் இங்கே துவம் பரிகிரகான அவன் நீ ஏற்றுக்கொள். எப்படி எதை ஏற்றுக்கொள்ன்னு கேட்டால் அர்ச்சனம் ஆராதனமாக அல்லது அர்ச்சனையாக ஏற்றுக்கொள். எப்படிப்பட்ட அர்ச்சனம்னு சொன்னால் உச்சிதம். உச்சிதம்னா பொருந்தியது நேரானது சீரானது ஏற்றத்தக்கதாக நீ அந்த அர்ச்சனையை ஏற்றுக்கொள்.
எதுன்னு கேட்டால் ததப்பி. அப்பி சப்தத்துக்கு சுவாரஸ்யம் உண்டு, அதையும் அப்படின்னு அர்த்தம். தத்துனா அது, அதையும் ததப்பி, அதையும் நீ ஏற்றுக்கொள். எதை ஆரம்பியதே, ஆரம்பியதேன்றது கர்மனை பிரயோகம். ஆரபதேன்றது ஆரம்பிக்கிறான், ஆரம்பியதேன்றது ஆரம்பிக்கப்படுகிறது. எது தொடங்கப்படுகிறதோ அதை நீர் சீரானதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் அது சீரா இல்லை அப்படின்னு கேட்டால், அதுக்கு சுவாமி பதங்கள் சாதிக்கிறார். மித புத்தினா, மிதம்னா லிமிட்டெட், அமிதம்னா அன்லிமிட்டெட். நிறைய பேர் நார்த் இந்தியாவிலலாம் அமித்துன்னு பேர் வச்சுக்கிறார். அமித், அமித்னு அது சம்ஸ்கிருத பதம், அமித அமித்து. அப்போ மிதம்னு சொன்னால் லிமிட்டடு, குறுகிய, சிறிய அளவு. மித புத்திகின்றது சப்தம், மித புத்தினான்றது திருத்தியா பக்தி ஏகவச்சனம். அதாவது சிறிய அறிவு படைத்த என்னால்னு அர்த்தம். அதுக்கு மேலே பகுல மோக பாஜா, பாக்கு, பாக்குனா ஒரு பங்கை வகிப்பவன், அது பாஜான திருத்தியா பக்தியில் போகும். பகுலம்னா மிகுதி, மோகம்னா அஜ்ஞானம். அப்போ மிகுதியான அஜ்ஞானத்துக்கு ஒரு பாத்திரமாக அல்லது உடைய மயா, மயான்றது அஸ்ம சப்தத்தினுடைய திருத்தியா பக்தி ஏகவச்சனம். அப்போ மயாக்கு இந்த ரெண்டும் மித புத்தினாவும் பகுல மோக பாஜாவும் விசேஷணங்கள். மயா ஆரம்பியதே, மயா ஆரம்பியதேன்னு சொல்லிச்சு கீதுஷேன மயா, எப்படிப்பட்ட என்னால்னு கேட்டால், மித புத்தினா பகுல மோக பாஜா மயான்னு அர்த்தமாகுது. அதற்கு பிறகு சொல்கிறார், குணக்ரதித காயவாங் மனச விற்பி வைச்சித்திரதா அப்படின்னு. இது பஞ்சமய பக்தி தகா, அந்த வைச்சித்திரியம் அது. வைச்சித்திரியம்னு சொல்லி வைச்சித்திரியம் வந்து விசித்திரஸ்ய பாவா வைச்சித்திரியம். அந்த வைச்சித்திரியத்தக அப்படின்னு சொன்னால் அதனால் அப்படின்னு இருக்கலாம். என்னதுன்னு கேட்டால், காயவாங் மனச விற்பி வைச்சித்திரதா. காயம்னா உடம்பு, வாக்குனா பேச்சு, மானசம்னா மனசு. இந்த வாக்குன்றது மா அடுத்து வர்றதுனால வாங்குன்னு ஆகும். அந்த ககாரமானது ங ஆயிடும், அதான் வாங் மனச. அப்போ விசித்திரமான இந்த விருத்தினா அவைகளுடைய போக்கு, அவைகளுடைய ஒரு போக்கு. இந்த மூன்று விஷயங்களுடைய போக்கு இருக்கு, செயல் இருக்கு, ரொம்ப பலவிதமாக இருந்துட்டுருக்கு. ஏன் இப்படி பலவிதமாக இருந்துட்டுருக்கு, ஏன் ஒரு தாரணையாக ஒரு விதமாக இல்லைன்னு கேட்டால், குணக்ரதித அப்படின்னு போட்டுட்டார். குணம்னா அதில் பிரகிருத்தியில் இருக்கக்கூடிய குணங்கள். இங்கே சுவாரஸ்யம், கிரதித்தனை கட்டப்பட்டு, குணம்னா நூல், ஏற்கனவே பார்த்தோம் குணம்னா நூல். இப்போ நூலால் கட்டப்பட்டதுன்னு அர்த்தமாகுது. நூலை பிடிச்சி யாராவது இழுத்துன்னே இருக்கா வச்சுக்கோங்கோ. ஒரு விஷயமானது நம்ம ஆத்திர பொம்மைகள்லாம் வாங்குகிறோம், சிலதுனா கயிறு இருக்குது, அது மெக்கானிக்ஸில் ஓடுறது, உழைச்சி இழுத்து இழுத்து பிடிச்சிட்டு வந்தோம்னா அப்போ சீராக ஓடாமல் இப்படி அப்படின்னு தருமாடி ஓடிட்டுருக்கு. அது மாதிரி இந்த குணங்கள்லாம் சேர்ந்து கிரதித்தம், கிரதித்தம்னா கட்டுறது, கிரந்தத்துக்கும் அதுலேருந்து வருது, குணங்களால் கட்டப்பெற்ற. இந்த குணங்கள் என்ன சுவாரஸ்யம்னா, குணம் தோஷ சப்த விசாரம் பண்ணோம்னா நம்மக்கிட்ட நம்ம அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனோம்னா நமக்கு அது தோஷம். ஆனால் இது தோஷமாச்சு, பிரகிருதிக்கு குணம்னா பிரகிருத்தியுடைய சுவாவமே அதுதான். அதனால் பிரகிருதி தரப்புலேருந்து பார்க்கச்சு அவைகளது குணமாகுது, நமக்கு தோஷமாகுது. அப்போ நிர்குணன் நிம்பனமானு சொல்லிச்சு, இப்படிப்பட்ட தோஷங்கள் அல்லாது இந்த குணசம்பந்தம் இல்லாதவன்ற அர்த்தமும் சித்திக்கிறது. அப்போ குணகிருத்த காயவாங் மனச விற்பி வைச்சித்திரத்தா, எது எதுனா இந்த செயல், எந்த செயல்னு சொன்னால் இந்த ஸ்துதியானது. எது அத்திய அத்தியன இப்பொழுது, சுவாமி இந்த பத்தியத்தை பண்ணச்சவே இதை சொன்னதுனால இப்பொழுது. அதர்க்கித ஹிதாஹித கிரம விசேஷம், அதர்க்கித தர்க்கித்தன்னு சொன்னால் ஆராயப்பட்டது, யுக்த பத்தியமது. அதர்க்கிதன்னு சொன்னால் ஆராயாமல், சிந்திக்காமல். ஹிதம் அஹிதம் நன்மை தீமை, கிரமம்னா இவர்களோட விசேஷமான முறை, கிரம விசேஷம்னு சொன்னால் எது முதல்ல எது பின்னாடின்னு தெரியாமல் ஆரம்பியதே தொடங்கப்படுகிறது. ததபி, ததபி தத்து ப்ளஸ் அபி ததப்பின்னு ஆகும், தகாரமானது தகாரமானது. அதையும் உச்சிதம் ததப்யுச்சிதம், அந்த அபி உச்சிதம் சேர்த்து என் சந்தி அப் யுச்சிதம், அப் யுச்சிதம்னு ஆகுது. அர்ச்சனம் உச்சிதம் அர்ச்சனம் பரிகிருகான ஏற்றுக்கொள்னு அழகாக சாதிக்கிறார். இதுக்கெல்லாம் வியாக்கியானங்கள் வந்து பல மணி நேரம் பண்ணலாம், அழ்வார்களுடைய ஸ்ரீசூக்திகள்லேருந்து எடுக்கலாம். உன்னிலாவி ஐவரால் குமரி ஏற்றின்னு அழ்வார் ஏழாம் பத்தத்தை சொல்லிச்சு, எப்படி இந்த இந்திரியங்கள்லாம் அழுவார் தன்னை சொல்லிக்கிறார், எப்படி இந்த இந்திரியங்கள்லாம் என்னை கட்டுப்படுத்தி வச்சுருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ நமக்கெல்லாம் என்ன கதி, சொல்கிறதுக்கே ஒன்றும் விஷயம் இல்லை. அப்படி பல இடத்துலேருந்து இதுக்கு மேற்கோள்கள் காட்டி இதுக்கு வியாக்கியானம் பெருசாக பண்ணலாம். இருந்தாலும் நம்மளுடைய லட்சியமானது இந்த இதனுடைய மேலோட்டமான அர்த்தத்தை சொல்லி சம்ஸ்கிருத பதங்களுடைய பரிச்சயம் கொடுக்கறதுனால இந்த அளவில் அடியானதை நிறுத்திக்கிறேன். ஒரு தான் அன்மயத்தை பார்த்தோம்னா,
रंगेश्वर मितबुद्धिना बहुलमोहभाज मय गुणघ्रथितकायवां मनसवृत्तिवैचित्र्यतः यत् अध्य यदध्य अतर्कितहिताहितक्रमविशेषम् आरभ्यते तत् अपि तदपि उचितं तदप्युचितम् अर्चनं परिगृहान रंगेश्वर रंगनाथन रंगेश्वरने मितबुद्धिना सिरिय अरिवु पड़ेत्त अडियेनाल बहुलमोह भाजा சிறிதறந்தாலும் அந்த அறிவும் மோகத்துக்கு உட்பட்டு அஞ்ஞானத்துக்கு உட்பட்டு கலங்கி இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட மயா என்னால் குணக்ரதித காயவாங் மனசவத்தி வைச்சித்திரதா, பிரகிருத்தியில் இருக்கக்கூடிய அந்த சத்வரஜஸ் குணங்கள் இருக்கு இல்லையா தமஸ், அந்த மூன்று குணங்களே கயிறு மாதிரி இருக்கான். அந்த கயிறுகால மூன்று கயிறு சேர்த்து கட்டப்பட்ட என்னுடைய அடியனுடைய சரீரம் வாக்கு மனம் இவைகளுடைய செயல்களும் பலவாறாக ஒரு சேர இல்லாமல் பலவாறாக இருந்துருக்கு. அப்படி இருக்கிறதுனால எது அத்திய ஆரம்பியதே, எது எந்த செயலானது அத்தியன இப்பொழுது இன்றைய தினம், அதற்கித ஹிதாஹித கிரம விசேஷம் நன்மை தீமைகளுடைய விசேஷமான முறைகளை, அல்லது இது முதல்ல இது பின்னாடி இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் தெரியாமல் துதிக்கலாமா கூடாதா ஆராய்ச்சி பண்ணாமல் அத்திய ஆரம்பியதே என்று தொடங்கப்படுகிறதோ ததபி அதையும் அப்படின்னு அர்த்தமாகுது. உச்சிதம் ததப்புச்சிதம் அர்ச்சனம் பரிகிருகான ஏற்றுக்கொள். எம்பெருமானுக்கு சுவாமி தேசிகன் மனதிலேயே திருவாராதனம் பண்ணதான் நம்ம பாவிச்சுக்கலாம். அப்படி மனசுலேயே எப்பயும் அந்த எம்பெருமானை கொண்டாடிட்டுக்கச்சு அவனுக்கு பண்ணக்கூடிய ஒரு விசேஷமான மானசீகமான திருவாராதனம் வச்சுக்கலாம். அப்போ ஏதோ ஒரு இதில் சுவாமி தன்னுடைய நெய்ச்சல சந்தானத்தை வெளிப்படுத்துறதுக்காக முன்ன பின்ன தெரியாமல் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கேன், இடக்கை வழக்கை தெரியலன்னு சொல்கிறோமோ நான் அந்த ரீதியில் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கேன், அதையும் நீ உரியதாக ஏற்றுக்கொள். என்னடியார் இது செய்தாலும் நன்றே செய்தார்னு அழுவா சொல்கிற மாதிரி அந்த மாதிரி எடுத்துக்கொண்ட ரீதியில் இங்கே தன்னுடைய நெய்ச்சத்தை வெளிப்படுத்துகிற சுவாமி இந்த மூன்றாவது பத்தியத்தில்.